வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நியூஸ் கலெக்ஷன் 19வது எபிசோட். பார்த்தீங்களா, மீண்டும் மலரும் ஈழம். நான் தான் சொன்னோம்ல, திருப்பியும் அவங்க அதை கொண்டு வர போகிறானுங்க, அது நடக்க போகுதுன்னு சொன்னோம்ல, திருப்பி ரிப்பீட் பண்ணுறானுங்க. ஈழத்தில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 2009 அதுக்கான முன்னெடுப்புகள் பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சிட்டானுங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. இப்போ ரீசெண்ட் அந்த மார்க் வாங்கிட்டு ஒரு பொண்ணு 600க்கு 600 வாங்கிட்டு பயங்கரமாக பில்டப் பண்ணி ஒரு பிம்பமாக காட்டிகிட்டு இருந்தாங்க, பார்த்தீங்களா? அந்த நந்தினின்ற ஒரு பொண்ணு பார்த்து முடித்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னார், நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன், எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அப்படி என்ன ப்ரோ போஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா, அந்த போஸ்டர் நீங்களே பார்த்து வாங்க. இந்த போஸ்டருக்கும் அதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம், என்னத்தையா சொல்லாத ப்ரோ? இதுலேயும் நந்தினியும் பேர் இருக்கு, அதுலேயும் நந்தினியும் பேர் இருக்குன்னா என்னத்தையா கனெக்ட் பண்ணுறதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி விஷயம் ஒரு நடக்காமல் இருந்துச்சுன்னா நல்லது தான். அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க, நல்லா படிச்சிருக்கு, நல்லபடியாக வந்தால் நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் இவனுங்க இதை சும்மா பண்ண மாட்டானுங்கள. நமக்கு யாரோ ஒரு நம்பர், ஒரு பையன் ஃபேஸ்புக்கிலேருந்து இந்த விஷயத்தை கொடுத்தாப்புல, இது பார்த்துக்கங்க என்னென்ன. அந்த பாப்பாவுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். ஒரு 3 மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமி தெரியும்ல உங்களுக்கு, கேர்ஃபுல். நான் உங்கள்கிட்ட எவ்வளோ டைம் சொல்லிட்டு இருக்கேன், இந்த டாக்ஸ் வந்து உங்க எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, முக்கியமான விஷயம் டாக்ஸ்ன்றது. திருநாய்கள்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிடாதீங்க, அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது, அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கார்டியன் வச்சுக்கோங்களேன். ஸோ அது உங்களுக்கு இப்போ புரியாது, நடக்கும்போது புரியும். தயவுசெய்து இந்த திருநாய்களை கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி பிடிக்க வந்தாங்கன்னா வேணாம் பிடிக்காதீங்க, அது வாட்டுக்கு இருந்துட்டு போகணும்னு சொல்லி விட்டுருங்க. கொஞ்சம் உணவு இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்க மிச்ச சோறை அங்கே போட்டு அதை வளர்த்து விடுங்க. வரப்போகிற பிரச்சனைகளுக்கு அது உங்களுக்கு கார்டியனாக நிற்கும். இந்த நியூஸ் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் நினைக்கிறேன், என் கண்ணில் எதர்ச்சியாக பட்டுச்சு. இல்லை என்ன சொன்னாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இதுதான் முன்னாடி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் அஜெண்டா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அடுத்தடுத்து நகர்வுகள் என்ன, அடுத்து ஒரு 50 வருஷத்துக்கு என்ன பிளானிங்கிறது இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஜாலியாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிடையாது, அவங்க நல்லா இருக்கணும் அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும். பார்த்தீங்களா, இதுக்கு பருத்தி முட்டை புண்ணாக்கும் உடனுக்குள்ளே இருந்திருக்கலாம்ல. இது உங்களுக்கு புரியாது, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாது, எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னா புரியாது. தயவு செய்து கொஞ்சம் தேடுங்க, எதுக்காக இதுக்கு மறைக்கணும், எதுக்காக அதை கொண்டு வரணும், இதனால மக்களுக்கு நல்லது நடந்துச்சா, அந்த பிளாக் மணிலாம் வந்துருச்சா, இந்தியா வல்லரசு ஆகிடுச்சா, அப்படிலாம் தேடி பாருங்களேன், எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை தெரிஞ்சுக்கிறது தான் உங்கள் ரகசியம். தேடுங்க, நியூஸை கொடுக்கறது மட்டும் தான் என்னோட வேலை, அது தேடுறது உங்களோட வேலை. ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்க கொஞ்ச நாள். இது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ், அதனால தான் இதை கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஏன்னா படத்தை நான் இந்த படத்தை அடிக்கடி பார்ப்பேன், நிறையா மெசேஜ் திருப்பி திருப்பி பார்க்கும்போது, நிறையா கோணத்தில் பார்க்கும்போது நிறைய விஷயம் கண்ணில் படுது. இந்த படத்தை பார்த்தேன், KGF 2. இந்த படத்தில் வந்து இந்த அவர் போய் அரெஸ்ட் ஆகிறதுக்காக இருந்தாங்க மேடம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போவார்ல, அப்போ நீங்கள் நோட் பண்ணிங்களா, பின்னாடி இருக்க அந்த வாலில் இருக்க அந்த இந்தியன் மேப்பை நோட் பண்ணிங்களா, சவுத் அப்படியே பிரித்து ரெட் கலரில் வச்சுருப்பாங்க, சென்டரில் கொஞ்சம் சுருங்கி காவியில் இருக்கும். இந்து தேசம், அதுக்கப்புறம் சுற்றிலாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், மேப்பே வேறு மாதிரி இருக்கும். இப்படி ஒரு மேப்பை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், ஏன் இப்படி இந்த மேப் இப்படி இருக்குது, சவுத் இந்தியா ஏன் தனியாக இருக்குது. அது இன்னும் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது கீழே இருக்க வாட்ஸை கவனிச்சுன்னா தெரியும், முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பேன், அப்படி முடியலைன்னா நிச்சயம் ஜெயிப்பேன். போகிறத தான் சொல்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு போகிற தவிர்ப்பாராம், இல்லைனா நிச்சயமாக ஜெயிப்பா. எப்படி ஜெயிப்பீங்க, பிளானிங் இருக்குல்ல உங்கள்கிட்ட, நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு. யூனியன் மினிஸ்டர், யூனியன்னா இப்படி ஒரு தனி யூனியனுக்கு தானே மினிஸ்டர் இருப்பாங்க, ஸோ அந்த தனி யூனியனுக்கு தான் மினிஸ்டர் பதவி கொடுக்க சொல்கிறாப்பில். ஓகே மேலே, ஃபைனலாக இந்த நியூஸ் முடிய போகிறப்போ ஒன்று சொல்லிக்குவோம். நம்ம வந்து அந்த டிசிபி இதை பற்றி ஒரு சில விஷயம் பேசணும் பார்த்தீங்களா, அதை பேசின அடுத்த நாள் நம்ம வீடியோவுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஒரு வீடியோவை தூக்கிட்டாங்க. என்ன வீடியோ தூக்கினா, ஏன்னா ப்ரோ அவங்க ஒரு தரப்பில் போட்ட வீடியோவா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது, அது வேற ஒரு வீடியோ, ட்ரோல் வீடியோ நான் முதல்ல போட்டிருந்தேன்ல, அது வந்து ஜி தமிழ்லேருந்து தூக்கியிருக்காங்க.
இவரை பற்றி பேசின அடுத்த நாளே ஒரு வார்னிங் மாதிரி இது பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன மாதிரி செயல்படுறாங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குப்பா, நான் கன்ஃபார்ம் பண்ணல, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இது ஏதோ ஒன்று அவங்களால பண்ண முடியுது, அவங்க பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நம்ம சொன்ன பல விஷயங்கள்னால பல சேனல்ஸில் அதிர்வுகள் இருக்குது, பதறாங்க எல்லோரும். பாண்டினியா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், யாரையும் ஃபாலோ பண்ணிடாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு பதறாங்க. என்ன காரணம்னு தெரியலை. கூடிய விரைவில் அவங்க அம்பலப்படுவாங்கன்னு சொல்லுது. ஓகே மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அட்டா, ஹூ இஸ் திஸ் காய்? மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.